பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாவே இருந்தது இந்த இயரிங்ஸ் எல்லாம். இந்த இயரிங்ஸ் கிடைக்கவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு நான் அழுதெல்லாம் கூட இருக்கேன், இந்த மாதிரி கிடைக்கலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஸ்வீடீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அவங்க ஐஷா. இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ராஜரி குசிஸ் வந்து இயரிங் கலெக்ஷன்லாம் போடுங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்தது எனக்கு. ஸோ நான் வந்து இப்போ என்னோட இயரிங் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ரொம்ப நிறைய இயரிங் கலெக்ஷன்லாம் இருக்காது, கொஞ்சம்தான் இயரிங் கலெக்ஷன் இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, அக்கா கிட்ட நிறைய இயரிங்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. நான் வந்து மோஸ்ட்லி இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஸ்டெட் மாடல் மட்டும்தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய இயரிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் இதுதான். நான் உங்களுக்கு என்கிட்ட இருக்க கலெக்ஷன் எல்லாம் காட்டுறேன், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்பர் ஒன். இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த இயரிங். ஆனா இன்னும் ஒரு வாட்டி கூட நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பெரிய இயரிங்ஸ் போட்டாலே என்ன இது பெருசா போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றதுனால இப்பெல்லாம் பெரிய இயரிங்ஸ் போடுறதே இல்லை. ஸோ இப்போ பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் இயரிங். இன்னும் நான் போடவே இல்லை, இது அப்படியே தான் இருக்கு. இதுதான் ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்னு. நம்பர் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா ரிங் டைப். இன்னும் நிறைய ரிங் கலெக்ஷன்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? இதுதான் நம்பர் த்ரீ. இதுவும் ரொம்ப பெருசுதான், பட் நான் வந்து எப்பயுமே வந்து பெருசா வாங்கினாலும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா தான் வாங்குவேன். ஏன்னா வந்து நம்பர் ஃபோர். இது நான் எங்க வாங்கினேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் இப்பதான் இதெல்லாம் நான் வாங்கினேன். இது நம்பர் ஃபைவ் ஜிமிக்கி. எனக்கு கவுண்டிங் சொன்னா எனக்கு வந்து அப்படியே கொழம்புது, எது எத்துனன்னு தெரியல. ஸோ எடுத்ததே எடுத்து காட்டிட்டு போறேன், அதனால வந்து நான் கவுண்டிங்ஸ் வைக்கல. அத்தை என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து சரி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாங்க. பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஐ மீன் டபரா இருக்குல்ல, அந்த டபரா வந்து எடுத்துட்டு வர, எதுக்கு டபரா காதுல இருக்கிறதே எடுத்து ஸ்டவ்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கலாச்சிட்டாங்க. என்ன நான் சொன்னேன், என்கிட்ட ரிங் கலெக்ஷன் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து இதுவும் ரிங். இந்த ரிங்கும் இந்த ரிங்கும் நான் வந்து ஒன்னாதான் வாங்கினேன். இது நான் இது வந்து நான் கிஃபால வாங்கினது, அசு வாங்கி கொடுத்தது. இதுக்கு நான் இதுவும் ஃபர்ஸ்ட், இது வந்து யூஸ் பண்ணவே இல்லை இன்னும் நான். இந்த இயரிங் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா இருக்காதா எனக்கு தெரியாது. இயரிங் பார்த்தீங்கன்னா பாகுபலி, பாகுபலி தேவசேனா போட்டிருப்பாங்களா அந்த இயரிங். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு இயரிங் என்னடா இது பாக்ஸ்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து எங்க டேடி வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருக்க ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிக்கும் போது எங்க டேடி கோவா போயிருந்தாரு. கோவால இந்த இயரிங்ஸ்லாம் அந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து கிளாஸ். இது ஆக்சுவலி கீழே போட்டா உடஞ்சிரும், இதுனா வெயிட்டா தட்டினாலே இது உடஞ்சிரும் இந்த இயரிங்லாம். கோவால இது வந்து ஃபேமஸா இருந்தது சொல்லிட்டு எங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இயரிங் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இயரிங் தான். இது பாத்தீங்கன்னா பீகாக்கு, பீகாக்கு இங்க கீழே மூணு இது அந்த ஃபெதர்ஸ் வச்சிருக்கோம்ல அந்த மாதிரி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாத்தீங்களா விசிறி, அப்படிலாம் நினைக்காதீங்க, விசிறி எல்லாம் கிடையாது. இதுவும் ஒரு இயரிங் தான். இயரிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது பாருங்க, இது ஒரு ரிங் தான். நெக்ஸ்ட் இந்த இயரிங் வந்து ஒரு கமெண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அதான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல வந்து அதான் ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜூஸ் கப்ல ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, கிளாஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அந்த கிளாஸ் இந்த கிளாஸே போதுமே, எதுக்கு வேஸ்டா போறீங்க, ரெண்டு கிளாஸ் தானே மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கமெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த இயரிங், இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தேன். இது இந்த இயரிங்கும் பாத்தீங்கன்னா எப்போ வாங்கினேன் தெரியுமா நானு இந்த இயரிங்கு? இந்த இயரிங்லாம் பாத்தீங்கன்னா அதான் நைன்த் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன். இதுவும் நான் ரொம்ப பத்திரமா தான் வச்சிருக்கேன், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இயரிங்கு, இந்த இயரிங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்டு கேக்குதா என்னன்னு எனக்கு தெரியல, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இயரிங் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணாமல் தான் இருக்கேன். இப்போ நான் வந்து இயரிங் கலெக்ஷன் போட்டு சர்ச் பண்ணும்போது இந்த இயரிங் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் இது நான் யூஸ் பண்ணாத இதுவே கிடையாது, அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இயரிங் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த இயரிங், இது வந்து நான் மோஸ்ட்லி இப்போ வேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் எந்த வீடியோஸில் போட்டிருக்கேன் எனக்கு தெரியல.
இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் தான். எந்த மாதிரினா நான் வந்து ஜீன் அந்த மாதிரி போடும்போது இல்லை ஃப்ராக் டைப்பில் அந்த மாதிரி போடும்போதும் இதை யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் குட்டி குட்டி இயரிங்ஸ், குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய இயரிங்ஸ். இதுவும் இதனும் நான் இப்போலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. மேபி நான் சுடிதார் போட்டால் கண்டிப்பாக இதுதான் யூஸ் பண்ண. இந்தமாரி இயரிங்ஸ் யார்கிட்டனா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கார்ட்டூன் மூவி ரொம்ப அதிகமாக பார்ப்பேன். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாகவே இருந்தது இந்த இயரிங்ஸ்லாம். இந்த இயரிங்ஸ் கிடைக்கவே மாட்டேது சொல்லிட்டு நான் அழுதெல்லாம் கூட இருக்கேன். இந்த மாதிரி கிடைக்கலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயரிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கார்ட்டூனில் ஏதோ பாருங்கள், இது மிக்கி மவுஸ் டான்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காமல் நான் இப்போ இதை போடுறதெல்லாம் இல்லை, பட் இது வந்து மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சு எங்கள் அம்மா கிட்ட அழுது சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வேணும், ஏன் இந்த மாதிரி எனக்கு வாங்கி தர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேருந்து தேடி வாங்கிட்டு வந்தாங்க தெரில, இது வாங்கிட்டு வந்தாங்க. இது நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. இது ரெண்டுமே க்யூட்டாக இருக்கும் இயரிங் கலெக்ஷன்லேயே, இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது பாருங்க உங்களுக்கு தெரியுதா, இதுவும் சரி எங்க அம்மா. இது மட்டும் இல்ல, நிறைய வாங்கிட்டு வந்தாங்க எங்க அம்மா இந்த ரெண்டு இயரிங்ஸ் தான். இப்ப எங்க அப்புறம் வந்து எங்க அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் இந்த மாடல் எல்லாம் எங்க வாங்கின எங்க வாங்க. அது எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஏஜ்ல கொஞ்சம் நம்மளுக்கு ஐயோ என்ன இவங்க எல்லாம் போட்டிருக்காங்க நம்மளுக்கு இல்ல அப்படின்னுட்டு ஒரு இது வரும்ல, அந்த மாதிரிதான் எனக்கும். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வேற ரொம்ப இது பண்ணி இந்த மாதிரி இயரிங்ஸ். ஆனா வந்து உங்களுக்கு உங்ககிட்டயே இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இந்த இயரிங் நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே வைப்பாங்க, எப்பவுமே ஸ்கூல் முடியும் போது ஆனுவல் டே வைப்பாங்கள, அப்போ வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்காக வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோரம் ஹால் போயிருந்தேன் என் கசின் கூட. என் கசின் கூட போயிருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆனால் வந்து ஃபோரம் ஹாலில் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் அதிகமாக தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கும் அந்த கடை, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதுவும் இன்னொரு இயரிங்கும் வாங்கியிருந்தேன். இன்னொரு இயரிங் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திக்கு கொடுத்துட்டேன். எங்கள் சித்திக்கு ரொம்ப லைக் பண்ணனால அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க இங்கே ஒரு ஒயிட் கலர் வந்து கீழே வந்து ஒரு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்கும் அந்த இயரிங்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங். இது இதுவும் ஒரு ரிங் தான். நான் இதுவும் ஒரு வாட்டி கூட இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது நான் டிஃபால வாங்கினது. இது அசுவும் வாங்கி கொடுத்தது எனக்கு. அசுக்கு பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக போட்டால் பிடிக்கவே பிடிக்கும். சின்ன சின்னதாக போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அசு வந்ததுக்கப்புறம் தான் நான் குட்டி குட்டியாக நிறைய போட ஆரம்பிச்சேன். இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பெருசாக தான் நான் போடுவேன். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருந்தேன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் மார்னிங் மேரேஜ் பண்ணுவாங்களா அந்த இதில் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வாங்கினது தான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் தான். எங்கள் சித்தி வாங்கி கொடுத்த இயரிங் இது. இதுவும் நான் எங்கள் சித்தி வாங்கி கொடுத்த இயரிங் தான். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பழைய மாடல் தான், பட் நான் வந்து பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்னு எங்கள் அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. இதுவும் ரொம்ப நல்ல மீன் நல்லா ஸ்டோன் வச்சு கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இதுவும் நான் தீபாவளி அன்னைக்கு தான் வாங்கினேன். இதுவும் சேம் மாடல் தான். எனக்கு இது ஒரு இது இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் வந்து நான் ரெண்டு மூணு நாலு கூட எடுப்பேன் வேற வேற கலர்ல. இதுவும் நான் வந்து இது ஒரு ட்ரெஸ்க்காக எடுத்தேன் ரெண்டு. ஏன்னா அப்போதான் நான் புது ட்ரெஸ் ரெண்டு வாங்கியிருந்தேன் தீபாவளிக்கு. அதுக்கு நான் வந்து ரெண்டையும் எடுத்தேன். இதுவும் டி நகர்ல வந்து பீகாக் தான். ஆனால் பீகாக்கு கீழே ஃபெதர் அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பெரிய இயரிங் காட்டியிருந்தேன். இந்த மாரி மாடல் தான், பட் இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், இது கொஞ்சம் இப்படி இருக்கும். இது ரெண்டுமே சேம் இயரிங்ஸ் மாதிரி இருக்கும், பட் சேம் இயரிங் கிடையாது. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் என்னோட பர்த்டே ட்ரெஸ்க்காக நான் இந்த இயரிங் வாங்கினேன். ஏன்னா ஃபஸ்ட்டுலாம் ஸ்கூலுக்கு போகும்போது கலர் ட்ரெஸ் அன்னைக்கு மட்டும்தான் கலர் ட்ரெஸ் நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து லுக்காக போகணும், ஜாலியாக நம்ம நல்லா இதுவாக எல்லாருமே கேட்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் சரவணாஸ்டோடு உமன்ஸ்க்குன்னுட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க லெட்டி நகரில். அங்கே போயிட்டு எங்கள் சித்தி எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி தான் என்ன பண்ணுவாங்க, பர்த்டேக்கு எல்லா இதுக்கும் எங்கள் சித்தி தான் கூட்டிகிட்டு போவாங்க. சித்தி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ட்ரெஸ்ஸும் சரி இயரிங்ஸும் சரி, எப்பயுமே எங்கள் சித்தி ட்ரெஸ் மட்டும் எடுத்து தரமாட்டாங்க, அதுக்கு மேட்சிங்கான பேகு, அதுக்கப்புறம் இயரிங்கு, செயின், அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சிங்காக எல்லாமே செட்டாக தான் வாங்கி கொடுப்பாங்க. இதுவும் ரொம்ப பழைய இயரிங் தான். இயரிங்கை காட்டுறேன். இதுவும் ரொம்ப பழைய இயரிங் தான். இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் பட் இதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது வந்து டிஃபா
டிஃபால நான் வாங்கினது, எனக்கு அசு வாங்கி கொடுத்தது. நான் தான் சொன்னல அசுக்கு குட்டி குட்டியா போட்டாதான் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெட்டு, இது பிடிச்சிருந்தாலும் இயரிங்ஸ்ல மட்டும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு வேணும்னா வேணும் அந்த இயரிங். நான் அதை ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டக்கு அப்புறம் கூட நான் வந்து அதை என்னன்னு கூட கண்டுக்க கூட மாட்டேன். அசு எனக்கு வாங்கி கொடுத்தது இது. அசு கூட அன்னைக்கு என் பர்த்டேக்கு முந்தின நாள் டிஃபா பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அசு கிட்ட நிறைய இயரிங்ஸ் தான் வாங்கிட்டேன். இது வந்து அதுல ஒரு இயரிங். இதுவும் நல்லா இருக்கும் போட்டா, ஜீன்ஸ்லாம் போட்டேன். இதுவும் டிஃபால அசு வாங்கி கொடுத்ததுதான். இது இன்னும் ஒன் டைம் கூட நான் யூஸ் பண்ணேன். எப்பயுமே நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயரிங் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல மட்டும் நான் இது பண்ண மாட்டேன். எது ஆனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போக மாட்டேன். எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பார்த்து தான் பண்ணுவேன். இந்த இயரிங் நான் வாங்கிக்கேன், இதுக்கான ட்ரெஸ் எனக்கு கிடைச்சிருந்தா இதை நான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து அதை அப்படியே தூங்கும், என்னோட இயரிங்ஸ் பேக்ல அப்படியே தூங்கும். இதுவும் ஜிமிக்கி தான், இதுவும் நல்லா இருக்கும், இதுவும் சவுண்ட்லாம் வரும். எனக்கு எனக்கு ஜிமிக்கிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ஒன்று வரும் தெரியுமா, அது ரொம்ப பிடிக்கும். நானே வேணும்ட்டு ஆட்டி ஆட்டி பார்த்து வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டால். இது வந்து நான் எப்போ வாங்கினேன்னா போன இயர் தான் வாங்கினேன். போன இயர் வந்து நான் தான் சொல்கிறேனே, நான் எதனா புதுசாக ட்ரெஸ் வாங்கினா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற இயரிங்ஸே செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் செட் வராது. அதுக்கேற்ற இயரிங் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவேன். ஏன்னா வந்து எங்கள் சித்தி அந்த மாதிரி பழக்கம் படுத்தி விட்டுட்டாங்க. எங்கள் சித்தி எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்தாலும் அதுக்கு மேட்சிங்காக செயின்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்களா. அது அப்படியே எனக்கு பழகிடுச்சு. எல்லாத்துக்குமே எனக்கு கம்மல் வேணும், ட்ரெஸ் எடுத்தால் அதுக்கேற்ற கம்மல் எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி மைண்டே மாறிடும். அந்த மாதிரி தான் நான் இதுவும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு கலெக்ட் பண்ணும்போது தான், ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் நான் எடுக்கும்போது தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை எடுத்தேன். இதுவும் டிஃபால லேட்டஸ்ட்டாக என் பர்த்டே அப்போ பர்ச்சேஸ் பண்ண இயரிங். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் எடுத்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் டிஃபால வாங்கினது தான். இதுதான் பார்த்திங்கன்னா நான் 150 சம்திங் வாங்கினேன். இது வந்து அசுவே கலாச்சிருக்காங்க 150 வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த இயரிங். நான் டிஃபால இது ஒண்ணுதான் வாங்க, நிறைய ரீல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இந்த இயரிங் நான் போட்டிருப்பேன். ரொம்ப பிடிச்சிருக்கும், அது நல்லா ஒரு லுக் கொடுக்குதுல்ல. அது இல்லாம பல பலான்னு ஒரு இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா கிறிஸ்டல் தான் இருக்கும். சுத்தி செம்மையா இருக்கும், வெயிட்லெஸ் தான் இருக்கும், செம்ம ஒரு லுக் கொடுக்கும். எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூட் ஆகும். இதுக்கு நீங்க சாரீ போட்டு, நான் இது லேட்டஸ்டா கூட சாரீ போட்டு இந்த இயரிங் தான் வேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த போட்டோ வேணா நான் வந்து இதுலயே உங்களுக்கு பின் பண்றேன். இது பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லுக் கொடுக்கும், செம்மையா இருக்கும் இந்த இயரிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயின் திங் அசுக்கு இந்த இயரிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து என்ன சொல்றது, நான் வேற எதுனா இயரிங் ரிங்கு கூட போட்டுப்பேன் சில டைம்ல ஜீன்க்கு. ஏய் ஏன்டி இது போடுற, இது போடு, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு, இது போடு இது போடு அப்படின்னு சொல்லி. நான் சொன்னல எனக்கு அந்த மாதிரி ஒன்று எதிர்க்குனுட்டு, அதே ஒயிட் மாதிரி ஒரு இயரிங் தான் இந்த ரெட்டு. ஆனால் வந்து இது நான் டிஃபால வாங்கலை, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட போகும்போது வாங்கினேன். எங்கள் அம்மா கூட போகும்போது நான் அது ஒரே கலர் தானே இருக்கு, அதுவே போட்டு பண்ணிட்டு இருந்தா எப்படி இது பண்ண முடியும். அது கலர் கலராக இருந்தால் கூட நம்ம, ஏன்னா நான் டிஃபால அது ஒன்று பார்த்தேன் அதனால எடுத்துட்டேன். பட் மைண்ட் செட் வரல எனக்கு. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடல் வாங்கும்போது நம்மளுக்கு அது தெரியாதுல, அது நம்மளுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனால நான் வந்து அது டிஃபால நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, பட் நான் ஒயிட் மட்டும் எடுத்துட்டேன். எங்கள் அம்மா வந்து திரும்பி வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தாங்க. சரவணா ஸ்டோர் போயிட்டு வர வழியில் அதான் பிளாட்ஃபார்மில் இது வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம போயிட்டு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன். எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் அதே ரேட் தான் சொன்னாங்க. டிஃபால் என்ன ரேட்டோ அதே தான் சொன்னாங்க. சரி விடுங்க இவ்வளோ லேட்டாக இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க வேணா வேணா வா நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இந்த கலரும் பிளாக் கலரும் வாங்கி கொடுத்தாங்க. பிளாக் இப்போ இதில் வந்து என்கிட்ட 3 கலர்ஸ் இருக்கு, ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு. எனக்கு எனக்கு வந்து ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நிறையா ட்ரெஸ் நான் ரெட் கலரில் தான் எடுப்பேன், அதனால தான் நான் இது பண்ணேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனுக்கும் சரி சாரீஸ்க்கும் சரி எதுக்கு யூஸ் பண்ணாலும் இது செம்மையாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் இயரிங்ஸ். இது மூணுமே ரொம்ப 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 பிடிக்கும். நெக்ஸ்ட் இந்த இயரிங், இன்னும் இதுவும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. இதுவும் என்னோடய இயரிங் பேக்கில் தூங்கிட்டு தான் இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டால், செம்மையாக இருக்கும். இதுக்கான ட்ரெஸ் இன்னும் சூட் ஆகலை. மேபி நான் இதுக்காக ட்ரெஸ் எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த இயரிங் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்க்கு தான் போடுவேன். இதுவும் பார்த்தீங்கன்னா டிஃபால வாங்கினது, அசு எனக்கு வாங்கி கொடுத்தது.
எனக்கு வந்து அதான் செட் மாடல் என்னவா இருந்தாலும் எடுத்துக்கோ சொல்லுவார். பெரிய மாடல் எடுத்தாதான் அவருக்கு ஒரு மாதிரி, அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிடுவாரு. அதனால தான் நான் இந்த இயரிங்ஸ் ஸ்டெட்டு ஸ்டெட்டு எவ்வளோ பெருசு போட்டாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இயரிங் பார்த்தீங்களா, இதுவும் நான் டிஃபால வாங்கினது. இதே மாதிரி நான் அதோ வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதுவும் இதுவும் சேம் மாடல். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது டிஃபால என்ன நடந்துச்சுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் ஒன்று எடுத்திருந்தேன், பேகை வச்சு நின்றுட்டு இருந்தாரு. சரி நம்ம ரெண்டாக எடுத்தா திட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணினான்னு, இந்த மாரி வந்து அவர் அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்க டைம்ல என்ன பண்ண டமால்னுட்டு ரெண்டு எடுத்து போட்டுட்டேன். இதுவும் டிஃபால வாங்கின இயரிங் தான், அதுவும் எனக்கு வாங்கி கொடுத்தது பர்த்டே பர்ச்சேஸ்ல. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங், இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் வேற மாடல். இதுவும் நல்லா இருக்கும் சூப்பரா. இதுக்கும் மேபி ட்ரெஸ் கிடைச்சதுன்னா இதுக்காகவே நான் வந்து ரீல்ஸ்ல எடுத்து நான் போடுவேன். இது குத்தி பாருங்க, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் எடுத்தேன். எனக்கு ரிங் மாடல், ஸ்டெட் மாடல், அப்புறம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் டைமில் லாங் வேணும்னு சொல்லுவேன். இது குட்டி பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் போட்டிருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதுவும் டிஃபால வாங்கினது தான், அதுவும் எனக்கு வாங்கி கொடுத்தது. குட்டி பாருங்கன்னு சொன்னல, அதுவும் டிஃபால வாங்கினது தான், அதுவும் எனக்கு வாங்கி கொடுத்தது. இதுவும் அது தான் வாங்கி கொடுத்தாரு டிஃபா கலெக்ஷன் பர்த்டே பர்ச்சேஸ்க்கு போயிருக்கும்போது. இதுவும் ரொம்ப பிடிக்கும். இது குட்டி இயரிங் தான், பட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 250 something. இது வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் எங்கே வாங்கினேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பர்த்டேக்கு வாங்கினேன். என்ன பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா 8th standard பர்த்டேக்கு வாங்கினேன். இது நான் டி நகரில் தான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் வந்து ஜிமிக்கி தான். இது வந்து மைசூரில் ஒரு மேரேஜ்க்கு போகும்போது நான் வாங்கினேன். இந்த மைசூருக்கு ஒரு மேரேஜ்க்கு போகும்போது வாங்கினேன் அந்த இயரிங். இது வந்து சாரீக்கு போட்டால் நல்லா லுக்காக இருக்கும். நான் டிநகரில் வாங்கினது தான். இது வந்து ரொம்ப லாங் இயரிங், வெளியில் போகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணனா அதுவும் எனக்கு அழைப்பாங்க, அதனால இந்த இயரிங்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது ரொம்ப பிடிக்கும். இது அப்புறம் அந்த பீகாக் மாதிரி ஒரு மாடல் காட்டியிருந்தேன்ல அந்த இதுக்கு, இதெல்லாம் சேமாக நான் வாங்கினது டிநகர் பிளாட்ஃபார்மில், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த ஜிமிக்கி, இது வந்து ஒரு பிளாக் சாரிக்காக நான் வாங்கியிருந்தேன், ரொம்ப பிடிக்கும். இந்த இதுவும் ஜிமிக்கி தான், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுனா லாங் டாப், ஒரு லாங் டாப்காக நான் இந்த ஜிமிக்கி எடுத்தேன். இப்போ நான் இது போட்டதில்ல, கண்டிப்பாக நான் மேபி அப்கமிங் வீடியோஸ்லாம் இது போடுவேன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எதில் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது உங்களுக்கு ஒரு டாஸ்க். இந்த இயரிங் வந்து நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், எந்த வீடியோன்னுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் ஓகேவா. இந்த இயரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப நாள் யூஸ் பண்ணி இப்போ தான் யூஸ் பண்ணாமல் இருக்குது. ரொம்ப நாள் யூஸ் பண்ண நான் சொன்னல ரிங் டைப்பில் எந்த மாடல் இருந்தாலும் நான் அதை எடுத்துருவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் ஓகேவா. இந்த டாஸ்க் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, இது நான் எந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இயரிங் ஒன்று. இது வந்து நான் இன்னும் ஒன் டைம் கூட யூஸ் பண்ணல, ஏன்னா இந்த ஃபெதர் எதுனா ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணல. அதுக்கும் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ட்ரெஸ் இன்னும் சூட் ஆகலை. சூட் ஆனால் மேபி நான் இதை போடுவேன், அதுக்குன்னு போடாமலே வச்சிருக்க மாட்டேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த ஃபெதர் டைப், ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஃபெதர். இதுவும் டிஃபால அது எனக்கு வாங்கி கொடுத்தது தான். ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்தா அதுவும் வந்து எதுவுமே சொல்ல, ஏன்னா பர்த்டேல பர்த்டேக்காக பர்ச்சேஸ் பண்ணால லாங் இயரிங் எதுவுமே சொல்ல. பட் நான் இந்த இயரிங் கேட்கும்போது அதுவும் எதுவுமே சொல்ல எடுத்துக்கோ அப்படின்னு. இந்த இயரிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இதுவும் டிஃபால வாங்கினது தான், அதுவும் எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த இயரிங் வாங்கும் போதே சாவி கொத்துன்னு சொல்லிட்டாரு, அதனாலலாம் போடாமல் இருக்க மாட்டேன். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக போடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாவி கொத்துலாம் கிடையாது, இது ஒரு மாடல். இது இந்த பாருங்க தெரியுதா உங்களுக்கு, செம்மையாக இருக்கும் இது. இதுக்குன்னா ஒரு ட்ரெஸ்க்கு நான் கண்டிப்பாக இது போட்டு ரீல்ஸ் பண்ணுவேன், ரொம்ப நான் ரொம்ப பிடிச்சதாக எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கூட நான் என்னோடய பர்த்டேக்கு தான் எடுத்தேன், என் பர்த்டேக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். இது எங்கள் சித்தி வாங்கி கொடுத்த இயரிங் இது. நெக்ஸ்ட்டு இதுவும் டிப்பால வாங்கினது, அதுவும் எனக்கு வாங்கி கொடுத்தது. ரிங் டைப் தான், ரொம்ப குட்டியோண்டு இருக்கும், க்யூட்டாக இருக்கும். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயரிங். இதுதான் லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இயரிங் கலெக்ஷன்லேயே இதுதான் லாஸ்ட்டு என்ன இயரிங். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் டிஃபால அது எனக்கு வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இயரிங் காட்ட போகிறேன். நான் மோஸ்ட்லி என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் இயரிங் போடாமல் இருந்தால் என்ன சொல்ல, ஒரு மாதிரி ஃபேஸே டல்லாக தெரியும்ல,
அதனால நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் வந்து இயரிங்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி இருந்தா கூட எங்க மம்மி சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இயரிங்ஸ் போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவேன், நான் இயரிங்ஸ் ஒன்று போடுவேன் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல, இந்த இயரிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இது இந்த இயரிங் மட்டும்தான் நான் வீட்டில் போடுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இயரிங், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இயரிங்ஸ் போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் பெருசாயிடும். அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் இயரிங்ஸ் போட மாட்டேன், வெளியில் போகும்போது தான் நான் இயரிங்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதனால நீங்களும் சரி, உங்களுக்கு நான் வந்து சொல்றேன், நான் சொல்லி நீங்க கேப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, பட் நான் உங்களுக்கு சொல்றேன் இது பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து இயரிங்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. இயரிங் ரொம்ப இயர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டானது இல்லை, அதனால அது வந்து கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரிதான் நமக்கு தெரியும். நானும் சொல்லியிருக்கேன் நிறைய வீடு சொல்லி இது வெயிட் எல்லாம் கிடையாது அப்படி சொல்லியிருக்கேன், பட் நைட் டைம்ல நீங்க போட்டு படுக்கும் போது அது அந்த கேப் விழதான் செய்யும். நைட் டைம்ல மோஸ்ட்லி இயரிங்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு வந்து இயரிங்ஸ் வேணும்னா இந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த மாரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப இயர் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்காது, அந்த கேப்பும் பெருசாகாது, ஓகேவா? ஃபைனலி என்னோட இயரிங் கலெக்ஷன் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு, எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன், ஓகேவா? இதுதான் என்னோட இயரிங் கலெக்ஷன், ரொம்ப கம்மி தான், நிறையாலாம் நான் இயரிங்ஸ் வாங்க மாட்டேன், வாங்கியிருக்கேன் இப்போ வாங்கறது இல்லை நான் ஆக்சுவலி, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அசுக்கு வந்து ஸ்டெட் டைப் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால மெயினாவே ஸ்டெட் டைப் தான் அதிகமாக வாங்குறேன். பெரிய பெரிய இயரிங்ஸ் கலெக்ஷன் என்கிட்ட கிடையாது, இருந்த பாதி கலெக்ஷன் என் கசன் என் சிஸ்டர் சம் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட இவ்வளோ கலெக்ஷன் தான் இருக்கு, ஓகேவா? இதுதான் என்னோட இயரிங் கலெக்ஷனும், இதுதான் என்கிட்ட எப்பயுமே இருக்க இயரிங்ஸ் மெமரிஸோட. எல்லா இயரிங்ஸ்க்கும் ஒரு மெமரிஸ் இருக்கும், அந்த மாரி தான் நான் வந்து இதெல்லாம் வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்னொரு டாஸ்க்கும் நான் உங்களுக்கு தரப்போறேன், ஓகேவா? நான் வந்து எந்த இயரிங்ஸுமே கவுண்ட் பண்ணி போடலை, எல்லாமே அப்படி அப்படியே தான் சொன்னேன், இந்த ஒரு இயரிங் இந்த ஒரு இயரிங் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து நான் எத்தனை இயரிங் இதில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி, யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 1 ருபி சாக்லேட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன், யாரெல்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பா என்னோட இயரிங் கலெக்ஷனை பார்த்துருக்கீங்கன்னுட்டு அதுலதான் தெரியும், ஓகேவா? ஓகே, இதுதான் என்னோட இயரிங் கனெக்ஷன், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அன்டில் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஆயிஷா, பாய்.